சோ ஹாய் ஹலோ கைஸ், இது உங்க ஃபுட் ரிவியூ ப்ளாக் வித் ஏகே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, எஸ் TN39 ஜான்சி ஏகா கடைக்கு தான் வந்திருக்கோம். சோ இந்த கடைக்கு எதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாட் பிரியாணி சாப்பிட போறோம். சோ பாட் பிரியாணி இன் ECR, அதுவும் பாத்தீங்கன்னா செம்ம பட்ஜெட் ப்ரைஸ்ல 130 ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் என்னெல்லாம் கொடுக்குறாங்க, எதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம அவங்கள்ட்ட பேசுவோம். ஷாப்போட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ECR 2 கரெக்டாக நீங்கள் விஜிபி போகிற ரூட்டில் இப்போ இருக்குது ஜான்சி கடை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா விஜிபிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸ் பிஃபோர் இருக்கும். ஸோ எக்ஸாக்ட் மேப் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ போயிட்டு அந்த அக்காடமி பேசலாம். ஸோ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். TN39 ஜான்சேகா வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் தான். பிகாஸ் வந்து நல்ல ஒரு செமையான ஒரு காம்போ கொடுத்துட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ வந்து பாட் பிரியாணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, இப்போ பாட்டுமே நம்ம காம்போ டைப்பில் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி பாட்டில் வந்து ரைஸு பீஸு, அதோட வந்து ஹைதராபாடி ஃப்ரைடு பீஸ் ஒன்று, எக்கு, கத்திரிக்காய், ரைத்தா, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரெட் அல்வான்னு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து இப்போ பாட்டில் வந்து இப்போ நம்ம அந்த 100 ருபீஸ் காம்போலேருந்து பாட்டுக்கு வந்திருக்கோம்னா ஓகே, இதோட பெட்டராக வேறு எதுவும் பண்ணலாம். ஏன்னா அந்த 100 ருபீஸ்லாம் நம்மளுக்கு வந்த ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம சரி பண்ணிட்டு தான் வந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் இதுலேயும் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, அதே நம்மளாம் திருத்திட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் எதுவும் ஒன்று வந்து எங்களோட சார்பாக வந்து நாங்கள் புதுசாக இது பண்ணிக்கிட்டே இருப்போம், கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வேலண்டைன்ஸ் டே வந்து 60 ருபீஸ், 50 ருபீஸ், 70 ருபீஸ் அந்த ரேஞ்சில் பிரியாணி கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா இங்கே பட்ஜெட் இப்போ வந்து பாட் அப்படின்னு சாப்பிட்றவங்க வேறு, அதுக்கு நம்ம தனியாக பிரியாணி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த இந்த 40, 50, 60, 70 அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக பிரியாணி எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா இப்போ வந்து நாங்கள் 100 ருபீஸ் காம்போ கொடுத்தாலே இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காம்போ அப்படின்னு சொல்லிட்டு எங்களை தேடி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது இன்னுமே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி நீங்கள் எங்களோட அந்த 50, 60, 70 பிரியாணி டைப் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஏதோ நாங்கள் புதுசாக பண்ணுவோம். ஏன்னா இப்போ வந்து ஓரளவு நாங்கள் ஓரளவு நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்னு காரணம் பார்த்திங்கன்னா மக்கள் தான், மக்களோட சப்போர்ட்டு. இந்த டான்ஜர் அண்ணாவோட ஃபஸ்ட்டு எங்களை அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய யூடியூபர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட அந்த ஒரு சப்போர்ட்டில் தான் நாங்கள் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மக்களுக்கு ஏதோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இன்னும் நிறையா வந்து கொண்டு வரலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிழி சிக்கன், கோலா உருண்டை, ஆர் கோலா வடை, 65 அந்த மாதிரி வந்து நிறைய சைட் டிஷ் ஐட்டம்ஸும் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஈஸியா சைடு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும். இப்போ வந்திருக்க இந்த புது காம்போக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம்க்கா, ஆக்சுவலாக ஒரு விமனாக வந்து ஒரு இடத்துல இன்னும் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு ஸோ வந்து இது ஆக்வர்டாக தெரிஞ்சாலும் உங்களுக்கும் நிறைய ஆக்சுவலாக ஹியூமிலியேஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கும், இதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க. ஸோ உங்களை மாதிரி சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ்? இல்லை, லைக் நம்ம ஒரு நல்ல விஷயம் தான் செய்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் போது, ஏன்னா அது நல்ல விஷயமாக தான் நான் இப்போ நான் செய்கிறது நல்ல விஷயம் எனக்கு தெரியுது. நான் வந்து எனக்காக செய்கிறேன் அதை. நான் வந்து ஒரு நல்ல ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு டக்குன்னு வேலை இல்லாமல் போயிடுச்சு. என் ஹஸ்பண்டோட சேலரி வச்சு தான் ரன் பண்ணும். ஸோ அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணணும், ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும்னு வரும்போது ஒரு நல்ல விஷயம் செய்கிறேன். நம்ம வந்து யாரையும் ஏமாற்றக்கூடாது, எதுக்காகவும் போய் சொல்லக்கூடாது. தேவையில்லாமல் ஒருத்தர் வந்து சீட் பண்ணாமல் நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயம் நம்ம செய்யும் போது வந்து நம்ம வந்து ரோட்டில் நின்று செய்ய வேண்டியது வரும். இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது நம்ம வந்து நம்ம நம்ம இருந்த லெவலில் வந்து கீழே வந்து செய்ய வேண்டியது வரும். அப்படி வந்தால் கூட நம்ம அதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்காமல் நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா அதுவே நம்மளுக்கு பழகிடும். இதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு எந்த ஒரு அசிங்கமோ கேவலமோ இல்லை, இங்கே நின்று வைக்கிறது இல்லை. நிறைய பேர் என்னை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ஃபுட்டு நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் பெரிய பெரிய இடத்துலலாம் வேலை செஞ்சப்போ எனக்கு ஒரு அப்ரிசியேஷனே இல்லை, இங்கே வந்து எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்குது, என்னை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, கைட் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய வரும்போது எனக்கு வந்து இது பெருசாக அசிங்கமாகவோ அவமானமாகவோ தெரியல. ஏன்னா நான் என்னோடய சொந்த உழைப்பில் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். இல்லை அசிங்கப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை, அவமானப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. நம்ம சொந்த உழைப்பில் எது பண்ணாலும் வந்து அது அசிங்கமும் கிடையாது, அவமானமும் கிடையாது. கெத்தாக சொல்லிட்டு போனால் நான் என்னோட காசை வச்சு நான் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது மட்டும் தான், நம்ம நம்ம செய்கிற விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம். நான் செய்கிற விஷயத்தில் உண்மை இருக்கணும், அது மட்டும்தான். ஓகேக்கா, ஓகேக்கா. ஸோ சூப்பர்க்கா, எங்களுக்கும் பிரியாணிலாம் கொடுங்கக்கா, நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக கண்டிப்பாக.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்துருச்சு. ஸோ பிரியாணி வாங்கிட்டோம். செம்மையாக ரைஸே செம்ம வேற வேறையாக இருக்குது. அப்படியே பாருங்கள் மலை சாரல் போல் இருக்கிறது. ஸோ ரைஸ் ஒன்று கொண்டு ஒட்டாமல் இப்படி நல்லா வேற வேறையாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரைஸ் நம்மளோட ஒரு பைட் போயிடலாம். நல்ல அருமையான ஒரு டேஸ்ட்டு. சீரியஸாக செம்மையாக ரைஸ் இருக்கும். ஏன்னா பாருங்கள் ஒன்று கொண்டு ஒட்டாமல் அவங்க நிறைய சொன்னாங்க. நாங்கள் நிறைய கிரிட்டிக்ஸ் வாங்கியிருக்கோம், அதுலேருந்து நாங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சீரியஸாகவே செம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பீஸு பிரியாணி உள்ள பீஸு சூப்பராக இருக்குது. பீஸும் பார்த்தீங்கன்னா அடகாசமாக இருக்குது. பிரியாணி செம்மையா சூடா இருக்கு. நீங்கள் வந்து அவசரப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சூடாக கிடைக்காது இந்த பிரியாணிலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போங்க. செம்ம சூடாக இருக்குது பிரியாணி, செம்மையாக இருக்குது. ஸோ கொஞ்சம் லைட்டாக ரைத்தா வச்சு ஒரு பைட் போயிடலாம். ஸோ ரைத்தா வச்சு ஒரு பைட்டு. ரைத்தா சூப்பராக இருக்குது. நான் ஆர்வத்தை வச்சு சாப்பிட்டேன். அருமையாக இருக்கு பீஸு. ஒரு பைட் இது தனியாக போயிடலாம். ஃப்ரை அட்டகாசமாக இருக்குது. ஹைதராபாடி ஃப்ரை சிக்கன் சொன்னாங்க, செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. முட்டை வச்சு ஒரு பைட் போயிடலாம். பிரியாணியில் பார்த்தீங்கன்னா முட்டை, இந்த ஹைதராபாடி சிக்கன், இந்த பீஸ் சிக்கன் எல்லாமே வருது. அண்ட் ஸ்வீட்டும் வருது. இந்த ஸ்வீட் கடைசியாக டேஸ்ட் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்பெஷல் பைட் போகிறோம். ஸோ ஸ்பெஷல் பைட்னா என்னன்னு தெரியாதவங்க எல்லாரும் இந்த கரெக்டாக பார்த்துக்கோங்க. பிளேட்டில் இவ்வளோ இருக்குல்ல, எல்லா ஐட்டம்ஸையும் ஒன்றா வச்சு யாருக்கும் இட் பிக் பைட். ஸோ அதான் ஸ்பெஷல் பைட்டு. தாறு மாதிரி இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் ட்ரை பண்ணிங்கன்னா தான் தெரியும் அந்த ஸ்பெஷல் பைட் எவ்வளோ ஸ்பெஷலானது அப்படின்ட்டு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸ்பெஷல் பைட் இல்லாமல் ஒரு ரைஸ் எடுத்துகிட்டு பீஸு பெருசாக ஒன்று வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பீஸ் இன்னொரு நம்ம சிக்கன் பீஸ் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ரைத்தா எடுத்து மேலே வச்சுட்டு கொஞ்சம் கத்திரிக்காய் எடுத்து அதையும் மேலே வச்சுட்டு முட்டை
அதையும் வச்சுட்டு எல்லாத்தையும் பிரட்டிடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு ஸ்பெஷல் பைட்டாக போயிடலாம், ஒரு ஸ்பெஷல் பைட்டாக போயிடலாம். ஆஹா, பிரியாணி அப்படியே ஸ்மூத்தாக உள்ள இறங்குது, அல்டிமேட்டாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து அவுட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை மீட் பண்ணேன். ஸோ வாங்க அவுட்டரில் மீட் பண்ணுவோம். பீஸோட சைஸை பற்றி சொல்லாமல் வந்துட்டேன். ஸோ அதான் காடி நல்லா பாருங்கள், நல்லா பெரிய பீஸு. அதே மாதிரி பிரியாணி குவான்டிட்டியும் நல்லாவே இருக்குது, அல்டிமேட்டான குவான்டிட்டி. அவுட்டரில் பேசுகிறேன். அப்போ கைஸ் பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா கொடுத்தாங்க, பிரெட் அல்வா வந்து பண்ணியிருக்காங்க. பிரெட் அல்வா சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு டேஸ்ட்டு. பிரெட் அல்வா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பாட் பிரியாணி 130 ருபீஸ்க்கு சென்னையில், அதுவும் ஈஸியார் மாதிரி ஒரு பிளேஸில், அவ்வளோ பிஸியான ஒரு பிளேஸில் 130 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஒர்த் ட்ரைங் தான் நான் சொல்லுவேன், பிகாஸ் ரைஸ் குவான்டிட்டி செம்ம அதிகம், என்னை பொறுத்த வரைக்கும் செம்ம அதிகம். அண்ட் அதே மாதிரி எக் இருந்துச்சு, ஒரு பீஸ் ஹைதராபாடி சிக்கன் இருந்துச்சு, ஒரு பெரிய பீஸ் சிக்கன், நல்லா பெரிய பீஸ் சிக்கன் ஒன்று இருந்துச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ லெக் பீஸ் இருந்தால் ஒரு பீஸ் வைப்பாங்க, நல்லா பெரிய லெக் பீஸ் வைப்பாங்க, இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் இருந்தால் ரெண்டு பீஸ் வைப்பாங்க. ஸோ ஜான்சி அக்கா கடை, ஸோ அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்க வந்து எப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஹார்ட்ஃபுல்லான பீப்புள். ஸோ அவங்களுக்காகவே நம்ம போய் சப்போர்ட் பண்ணலாம். ஒரு விமனாக ஒரு இடத்துல நின்று ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு பல தைரியம் வேணும், பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி லாட்ஸ் ஆஃப் ஹியூமிலியேஷன் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, பட் ஸ்டில் ஷீ ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங். ஸோ எல்லோரும் போய் சப்போர்ட் பண்ணலாம், மறக்காம போய் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் அந்த சைட் இப்போ க்ராஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க, ஸோ மறக்காம போய் அந்த ஷாப்பில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சாப்பிட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சொல்லுங்கள். ஒரே ஒரு கிரிட்டிக் மட்டும் தான் எனக்கு, ஹைதராபாடி சிக்கன் எல்லாமே சமையாச்சு. ஒரே ஒரு கிரிட்டிக் என்னன்னா பிரெட் அல்வாவில் அவங்க 250 இருந்தாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அது மட்டும் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன். மற்றபடி எல்லாமே சமையாச்சு. ஸோ இன்னும் பல பல பியூட்டிஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ ஏ கே.